सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। इति संभृत संभारः पुरुषावयवैः अहं तमेव पुरुषं यज्ञं तेनैव अयजम् ईश्वरं। ततस्ते भ्रातर इमे प्रजानां पतयो नव अयजन् व्यक्तम् अव्यक्तं पुरुषं सुसमाहिताः। ततश्च मनवः काले ईजिरे ऋषयो अपरे पितरो विबुधाः दैत्याः मनुष्याः क्रतुभिः विभुम्। नारायणे भगवति तदिदं विश्वमाहितं गृहीत माया उरुगुणः सर्गादौ अगुणः स्वतः। सृजामि तन्नियुक्तो अहं हरो हरति तद्वशः विश्वं पुरुषरूपेण परिपाति त्रिशक्तिधृक्। इति ते अभिहितं तात यथा इदं अनुपृच्छसि न अन्यद् भगवतः किञ्चित् भाव्यं सदसदात्मकम्। இதுவரைக்கும் நாரதர் வந்து கேட்ட கேள்விகள், யாரு உன்னுடைய அதிஷ்டானம், யாருடைய ஒரு மகிமையினால நீங்க வந்து இத்தனை சிருஷ்டியும் பண்றேன் அப்படின்னு நாரதர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இதுவரைக்கும் சொல்லிட்டார். சோ இதிதே அபிஹிதம் தாத யதா இதம் அனுப்ரிச்சசி. தாத அப்பா அப்படின்னு சொல்லி, தாத்தாங்கிறச்சே அப்பா, அதனால அப்பான்னு கூப்பிட்டு குழந்தைய கூப்பிடுற மாதிரி தன்னுடைய பிள்ளை தானே அது. ஏன்னா ஒன்ன சேர்த்து 10 பிரஜாபதிகள் நாரதரையும் சேர்த்து நீங்க எல்லாரும் அடுத்தது வந்து அந்த வியக்தம் அவ்வியக்தம் அப்படிப்பட்ட அந்த புருஷனை வந்து யாகம் செய்து இதெல்லாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எப்படி இந்த பகவானை காட்டிலும் வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த கடைசி லைன் அந்யத் பகவதஹ கிஞ்சித் பாவ்யம் சதசத் ஆத்மகம். பகவானை காட்டிலும் வேற எதுவுமே நமக்கு வந்து இந்த உலகத்துல சத்தோ அசத்தோ பொருள் கிடையாது அப்படிங்கறதான் இத்தனை நேரம் அந்த புருஷ சுத்தத்தினுடைய ஒரு கிரக்ஸ் மாதிரி கடைசியில அவர் வந்து சொல்லியிருக்கார். மேல தான் இயங்கினது, அதாவது கேள்வி என்னன்னா, ஏதாவத் யதோஹி, இந்த அவதாரிக்கைய பார்த்துட்டும் மேல இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏன்னா யதுக்தம் ஏதாவத்வம் யதோஹிமே தம் அபிஜ்ஞாய மாம் ஈஸ்வரம் பிரப்ரவீஷி ஈதி தத் உபபாத்ய உபசம்ஹரதி. இந்த உபசம்ஹாரம் அதாவது கன்க்ளூஷன்லயே இங்க வந்து எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நாரதருடைய கேள்வி என்ன, என் கண் முன்னாடி உங்களை பார்த்தா நீங்க தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற மாதிரி இருக்கு, ஆனா நீங்க யாரையோ தியானம் பண்ற மாதிரி இருக்கே, அது யாரு? அப்படிதானே ஆரம்பிச்சாரு கேள்விய. நீங்களே வந்து பரம்பொருளா தோன்றேள், எல்லா சர்வசக்தியா உங்களுக்கு இருக்கு, சர்வஜனா உங்களை பாக்குறேன்னா அப்போ உங்களை காட்டிலும் இன்னொருத்தர் ஒசத்தியா இருக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிற கேள்வியில தான் ஆரம்பிச்சார். அததான் இங்க வந்து சொல்றாரு. அது வந்து அந்த நான் ரெண்டாவது ஸ்கந்தம், இதே ஸ்கந்தத்துல முந்தின அத்தியாயத்துல உங்களுக்கு வந்து 10வது ஸ்லோகத்துல இருக்கு இந்த லைன். அதை வெறும்னா ஒரு மாத்தி பேராபிரேஸ் மாதிரி பண்ணிருக்காருங்க. நான்ரிதம் தவதச்சாபி யதாமாம் பிரப்ரவீஷி போஹோ அபிஜ்ஞாய பரம் மத்தஹா ஏதாவத்வம் யதோஹிமேன 5வது அத்தியாயத்துல இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. ஏதாவத்வம் யதோஹிமே, எனக்கு இவ்வளவுதான் தெரியறது, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஏன்னா நீ வந்து அந்த ஈஸ்வரனை உனக்கு தெரியாததுனால நீ இப்படி சொல்ற, நான் தான் ஈஸ்வரன் நான் தான் சர்வஜன்னு என்னை காமிச்சு சொல்றேன்னுட்டு பிரம்மா நாரதருக்கு சொல்ற விஷயம் அது. எம் தம் அபிஜ்ஞாய, தம் ஈஸ்வரம் அபிஜ்ஞாய, அந்த ஈஸ்வரனை பத்தி உனக்கு தெரியாத காரணத்தினால நீ இப்படி கேட்கிற. அகைனால தன்னை பத்தி என்ன சொல்றாருன்னா, ந பாரதி மே அங்க மிருஷா உபலட்சியதே நவை கொச்சித் மே மனசோ மிருஷா கதிஹி நமே ஹிருஷிகாணி பதந்தி அசத்பதே என்மே ஹிருதா ஔத்கண்ட்யவதா திருதஹ ஹரிஹி. என்னுடைய மே பாரதி ந மிருஷா உபலட்சியதே, மே பாரதி என்னுடைய பேச்சானது, நான் பேசுற பேச்சு எல்லாமே என்னுடைய வாக்கானது எதுவுமே மிருஷா பொய்யாக ஆகாது, மிருஷா ந உபலட்சியதே, மிருஷா பொய்யாக ந உபலட்சியதே இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மா அவ்வளவு கான்பிடன்ஸோட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா கடைசியில வைக்கிற ரீசன் எது, எஸ்மாத் காரணாது, எந்த காரணத்தினால மே என்னால் ஹிருதா என்னுடைய ஹிருதா என்னுடைய ஹிருதயத்தினால் औत्कण्ठ्यवता ஒரு உத்கண்டா ஒரு ஆவலுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது பக்தியினுடைய ஒரு உத்ரேகம் பக்தியினுடைய ஒரு ஒரு உத்கிருஷ்டத்துவத்தினால அதாவது ஔத்கண்ட்யம் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம அர்த்தம் மாத்திக்கலாம் உத்கண்டாங்கறச்சே ஆவல் எதிர்பார்ப்பு அபேட்சா இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இவருடைய உத்கண்டாங்கிறது என்ன அது மேலும் மேலும் அந்த பக்தியினால அதை சுவைக்கணும்ங்கற ஒரு உத்கண்டா தானே ஆவல் தானே அதனால வந்து பிரம்மாக்கு வந்து ஆவலுடன் கூடின ஒரு மனதை கொண்டு औत्कण्ठ्यवता भक्ति भक्तियुडन कलंद ओरु आवल अंद आवलुडन कूडिन ओरु हृदा हृदयत्तिनाल हरिहि धृतः अंद हरियानवर ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்னால் அவர் மனசுல வந்து பூர்ணமா இருக்குறதனால அந்த ஹரி மனசுல இருக்குறதனால என் வாயில இருந்து பொய்யே வராது அப்படிங்கறார் அத்தனை கான்ஃபிடன்ஸ் பிரம்மாக்கு அங்க சோ மே பாரதி என்னுடைய வாக்கானது ஹே அங்க अंग नारदर कूपड़ार हे नारद मृषा न उपलक्ष्यते पोय्येंगरदे पार्क्क मुडियादु अदुला एन्नुடைய இதுவானது பேச்சானது அதுல வந்து போய் இருக்க முடியாது நவை क्वचित மே மனசஹ மृषा गतिहि தப்பான வழியில என் மனசு போகலன்னாலே இந்திரியங்கள் தானா தப்பான வழியில போகாது அது கரெக்ட் பாத்துல தான் வந்து விழும் ஏன்னா மனசே போகலன்னா இந்திரியங்கள் வந்து தப்பான வழியில போச்சு மனசானா நல்ல வழியில இருக்குங்கிறது இருக்க முடியுமா என்ன அப்படி கிடையாது முதல்ல வந்து மனசு தப்பான வழியில இருந்ததுன்னாதான் இந்திரியங்களும் தப்பான வழியில இருக்கும் மனசே இங்க கட்டுப்பட்டு விடுத்தும் அதுவே வந்து தப்பான வழியில போக முடியாது ஏன்னா அந்த மனசுல வந்து பூர்ணமா அந்த பகவான் தான் இருந்துட்டு இருக்கான் ஹரி தான் இருந்துட்டு இருக்கான் அந்த ஹரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனசும் வந்து தப்பான கத்தியில போகாது மே மனசகா என்னுடைய மனசிற்கு क्वचित् ओरुपोळुदुम मृषा गतिहि न பொய்யான ஒரு போக்கு பொய்யங்கிறதுல இந்த இடத்துல வந்து தப்பான போக்குன்னு எடுத்துக்கலாம் மிருஷாங்கிறதுக்கு சோ தப்பான போக்கானது என்னுடைய மனசிற்கு ஒரு பொழுதும் குவச்சித்து ந இல்லை அதே போல மே ஹிருஷிகாணி ஹிருஷிகாணி என்னுடைய இந்திரியங்களும் ஒரு பொழுதும் असत् पथे असत् पंथाः तप्पान वळियिल अंद वळियिल सेल्वदिल्लै ஒரு பொழுதும் அது செல்லாது சோ அதனால என்னுடைய வாக்கானது ஹே அங்க யத் காரணாத் அந்த கடைசி பாதத்தை வந்து முதல்ல போட்டுக்கணும் எது எந்த காரணத்தினால ஔத்கண்ட்யவதா ஹிருதா மிகுந்த பக்தியோட கூடின என்னுடைய மனதினால் ஹரிஹி த்ருதஹ ஹரியானவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அந்த காரணத்தினால மே பாரதி எனது வாக்கானது மிருஷா ந உபலக்ஷ்யதே பொய்யாக இருக்க முடியாது அதுக்கப்புறம் குவச்சித்து ஒரு பொழுதும் எந்த இடத்துலயுமே மே மனசஹா கதிஹி மிருஷா ந என்னுடைய மனசினுடைய ஒரு போக்கானது மிருஷா பொய்யாக இருக்காது அல்லது அது தவறான ஒரு வழியில செல்லாது அதே போல மே ஹிருஷிகாணி என்னுடைய இந்திரியங்களும் அசத் பதே கெட்ட மார்க்கத்தில் ந பதந்தி விழுவதில்லை அதனால எது எஸ்மாத்து மே ஔத்கண்ட்யம்ங்கிறதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி பக்தி உத்ரேகானே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறார் பக்தியினுடைய ஒரு ஒரு உத்ரேகான உத்கிருஷ்டத்துவம் அதனுடைய ஒரு மேன்மை பக்தியினுடைய ஒரு மேன்மையுடன் கூடின அந்த ஹிருதா ஹரிஹி த்ருதஹ த்யாதஹங்கற ஏற்றுக்கொள்ளப்பட்டார்ல தியானம் செய்யப்பட்டிருக்கார் ஏன்னா அது அதுதானே நாரதரோட கேள்வியே அதுதான் அதை கரெக்டா இங்க ஸ்ரீதர சுவாமி கனெக்ட் பண்ணிடுறார் அவர் கேட்டது என்ன நீங்க யாரை குறிச்சு தியானம் பண்றேன்னு தான் வந்து நாரதர் முன்னாடி கேள்வி கேட்டார் அதனால இங்க வந்து த்ருதஹ ஹரிஹி மனசா த்ருதஹங்கறத வந்து த்ருதஹாவ த்யாதஹான்னு போட்டுடுற அங்க நாரத அதோ மே வாங் மன இந்திரியாணாம் விருத்தயஹ சத்யார்த்தாக நது மத் பிரபாவேன சத்யார்த்தாகனா அது வந்து சத்தியமான வாக்குல போயிண்டே இருக்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் எஃபர்ட்னால இல்ல நது மத் பிரபாவேன அங்க அங்க ஹரி வியாபிச்சு இருக்கிறதுனால அது தானா நல்ல மார்க்கத்துலதான் போகும் அதுக்கு வேற போக்கே கிடையாது என்னோட எஃபர்ட்னால அப்படியே நான் வந்து இந்த இதுல யோக வாசிஷத்துல வரும் அசுபேஷ சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதார ஏத்துன்னு இருக்கு கெட்ட வழியில போகணும்னு டெண்டன்சி இருக்கக்கூடிய மனசை வந்து பிடிச்சு பிடிச்சு இழுத்து உக்காத்தி வைக்கணும் அது வந்து ஒரு யோகத்துக்கு உண்டான ஒரு பிராக்டிஸ் அதை சொல்றோம் ஆனா நமக்கு வந்து பக்தி இருந்துருதுன்னா என்ன சுலபம்ங்கிறதுக்காக இங்க வந்து வழியை சொல்றாரு. பக்தி இஸ் அ வெரி ஈஸி மெத்தட் நமக்கு. ஏன்னா பக்தியில அவன் வந்து நம்மள ஆட்கொண்டுடுறாங்கிறதுனால அவன் கம்ப்ளீட்டா நம்மளுடைய மனசுல வந்து பூர்த்தியா இருக்கிறாங்கிறதுனால அது வந்து ஈஸியரா இருக்கு நம்மளால ஃபாலோ பண்றதுக்கு. அதனால ஒரு பொழுதும் நம்மளுடைய மனசோ வாக்கோ அல்லது இந்திரியங்களோ போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பொய்யானதுன்னு இல்ல, ஒரு ஒரு சத்தியம் சத்தியமான வாக்குலயே போயிட்டு இருக்கும், இல்ல ஒரு ஒரு நியூட்ரல் லெவல்ல இருந்துட்டு இருக்கும். சத்தியமும் இல்ல பொய்யும் இல்ல, அது மாட்டுக்கு இருக்கிறபடி இருந்துட்டு இருக்கும் வாக்கும் மனசும் இந்திரியங்களும். அந்த மாதிரிதான் இவர் சொல்றார். சோ நமே பாரதி மிருஷா உபலட்சியத்தை, கெட்ட மார்க்கத்துல போகிறது இல்ல, என்னுடைய மனசும் கெட்ட ஒரு போக்குல இல்ல, இந்திரியங்களும் கெட்ட போக்கு கிடையாது அவைகளுக்கு. சோ நமே பாரதி ந பாரதி மே அங்க மிருஷோபலட்சியத்தை நவை கொச்சித் மே மனசோ மிருஷாகதிஹி நமே ஹிருஷீகாணி பதந்தி அசத்பதே என்மே ஹிருதா ஔத்கண்ட்யவதா திருதோ ஹரி சோஹம் समाम्नायमय तपोमय प्रजापतीनाम् अभिवन्दितः पतिः आस्थाय योगं निपुणं समाहितः तं न अध्यगच्छं यतः आत्मसंभवः. சரி, அப்போ மனசுனால அந்த ஹரிய தியானம் பண்ணியாச்சுங்கிற பட்சத்துல அப்போ முழுக்க வந்து அதாவது என்னுடைய தன்னுடைய அனுபவத்தை இங்க சொல்றாரு. ஆனாலும் அவரை முழுக்க புரிஞ்சுக்க முடியலங்கிற அவர் வியாபிச்சு இருக்காரே தவிர அவருடைய எல்லை என்னால அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. ஒரு ஒரு விஷயம் பத்தி நமக்கு வந்து தெரியும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் அதனுடைய உண்மையான தத்துவத்தை. இப்போ ஒரு புஸ்தகம்னு எடுத்துட்டோம்னா கூட இந்த புஸ்தகத்தினுடைய ஃபார்மேட் தெரியும், நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம், இதுல எத்தனை பேஜஸ் இருக்குங்கலாம், மேபி டு சர்டன் எக்ஸ்டென்ட் எவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லலாமா இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னலாம் போயிருக்கு உள்ள, அதனுடைய ப்ராசஸ் என்ன, எந்த மெஷின்ல பண்ணிருக்கு, இதுவே நம்மளால முடியாதே. ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில, நம்ம எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் நீங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்ஸையும் ஒரு 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 கண்ணோட்டம் பார்த்தேன்னா கூட அந்த ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய ஒரு ஒரு ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் உண்டான சகல விஷயமும் நமக்கு தெரியல. அப்போ சர்வவியாபியா சர்வஜனா சர்வசக்திமானா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய எல்லைய எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கஷ்டம் தானே. இதனுடைய ஒரு ஒரு இதுவே தெரியல நமக்கு. நம்ம பாடியில நடக்கிற விஷயமே நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். பசினா என்னன்னு கேட்டா கூட நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது நமக்கு. எவ்ரிபடி இஸ் நாட் எ சயின்டிஸ்ட் தேர் ஆர் டாக்டர். அதனால அதனுடைய எல்லையே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலங்கிறச்சு. பகவத் ஸ்வரூபத்தினுடைய ஒரு பாரம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதை வந்து சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவே சொல்றார். ஏன்னா அவருடைய போர்ட்போலியோ சிருஷ்டி, அவ்வளவுதான். ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் மத்தவாளுடைய போர்ட்போலியோ. சோ பிரம்மாவனுடைய போர்ட்போலியோக்கு அவருக்கு வந்து ஃபுல்லா தெரியல. சோ அகம் சகாங்கரிச்சு என்னுடைய எந்த ஒரு பெர்சன் என்னுடைய வாக்கெல்லாம் அவரை குறிச்சுதான் இருக்கோ அப்பேற்பட்ட நான் சமாம்னாய மயகா வேதங்களினுடைய ஒரு மயமாக இருக்கேன். சமாம்னாயாதிபிகி சர்வ உத்கிருஷ்டகா அகம்ங்கிறார். அதாவது எல்லா வேதங்களினாலும், எல்லா வேதமும் இவருடைய வாயில தானே வர்றது. வேதங்களினுடைய ஒரு உற்பத்தின்னு சொல்ல முடியாது அவைகள், அதனுடைய தோற்றம் அபிவியக்திங்கிறது பிரம்மாவனுடைய ஒரு வாக்கிலிருந்துதான் வருது. அப்படி எல்லா வேதங்களுக்கும் ஒரு ஒரு அபிவியக்தி ஸ்தானமாக இருந்த பொழுதிலும் அதனாலதான் எனக்கு வந்து ஒரு சர்வ உத்கிருஷ்ட நிலைமைங்கிறது இருக்கு. சோ சமாம்னாய மயகா, எல்லா வேதங்கள் மயமாகவும் இருக்கின்ற நான். அதுக்கப்புறம் தபோமயகாங்கிறத வந்து பின்னாடி வந்து சொல்றார் ஒரு இடத்துல வந்து ஸ்பர்ஷேஷு யத் ஷோடசம் ஏகவிம்சம் நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத் தனம் விதுகுன்னுட்டு 3வது ஸ்கந்தத்துல இருக்குன்னு நினைக்கிறது. அதாவது ஸ்பர்ஷேஷு யத் இல்ல இதுலயே 2வது ஸ்கந்தத்திலேயே பின்னாடி வருது. இது ஸ்பர்ஷேஷுங்கிறச்சு ஸ்பர்ஷ எழுத்துக்கள் க க க ச ச ஜ ஜன்ய, அதுல வந்து 16வது எழுத்து பார்த்தோம்னா தகாரம், அதுக்கப்புறம் 21வது எழுத்து பார்த்தோம்னா ப தபஹ. இது நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத் தனம் விதுகு, இதுதான் தனம், இதுதான் வெல்த், ஐஸ்வர்யம்ங்கிறதே கையில வச்சிட்டு இருக்கிற பொசிஷன் கிடையாது. இந்த ஸ்பர்ஷ அதாவது கான்சனன்ட்ஸ் எழுத்துல எல்லாம் ஹலந்தங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன அதுல வந்து 16வது எழுத்தும் 21வது எழுத்துமாக இருக்கக்கூடிய த ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா தபகான வார்த்தை வருது. அதுதான் தனம், வேறு எதுவுமே தனம் இல்லை. அது வந்து இவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. சோ தபோ மயஹா அப்படின்னு சொல்ற இங்க வந்து அதுக்கு வந்து அதோ ஸ்ரீதர சுவாமி அதை பத்தி ரொம்ப பேசல. இந்த இது மாத்திரம்தான் சொல்றார். பத்மோத்பவகான்னுட்டு ஆத்ம சம்பவகாக்கு மாத்திரம்தான் சொல்றார். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் அங்க பின்னாடி இருக்கு. சோ அதனால சோகம் சமாம்நாயமயா இந்த பிரம்மா தன்னை பத்தி சொல்லிக்கும் பொழுது நான் இந்த வேதங்கள்னால ஒரு உத்கிருஷ்ட நிலைமையில இருக்கேன். தபோமயா அப்படி தபஸ் ரூபமாகவும் நான் இருக்கேன். இருந்து கொண்டு மேலும் பிரஜாபதி நாம் பதிகி அகம் பிரஜாபதிகளுக்கும் பதியாக இருக்கேன். பிரஜைகளுக்கு பதி அந்த 10 பேர் அது அவர்களுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர் நான். தைகி அபிவந்திதா அபி எல்லாராலும் நமஸ்காரம் செய்யப்பட்டவராகவும் இருக்கேன். அவர் பிரஜாபதி நாம் அபிவந்திதான்னு வரலாம். பிரஜாபதி நாம் பதிகி அகம் வந்திதா அபிவந்திதா அவர்களால் வணங்கப்பட்டவராகவும் இருந்து கொண்டு யோகம் நிபுணம் யோகம் ஆஸ்தாய நிபுணம் ஆஸ்தாய நிபுணம்ங்கிறது இங்க கிரியா விசேஷமா வருது. சோ நிபுணம் ஆஸ்தாய நன்கு அந்த யோகத்தில் நிலைபெற்று இருந்து கொண்டு சமாஹிதா சன்னு ஏகாகிர சித்தத்துடன் இருந்தவராக ஒரே நிமிஷம் ஏகாகிர சித்தத்துடன் இருப்பவராக தம் அந்த பகவானை ந அத்தியகச்சம் நான் அறியவில்லை. இத்தனை எனக்கு வந்து விஷயங்கள் இருந்தா கூட என்னால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வேதம் தான் உங்களுக்கு வந்து வாக்கினுடைய சர்வ வாங்மயத்தினுடைய ஒரு ஒரு பொக்கிஷமே வேதம். அந்த வேதமயமாக நான் இருக்கேன். அடுத்தது தியானம் தபஸ்ன்னு எடுத்தோம்னா கூட தபோமயமாகவும் நான் இருக்கேன். ஆனாலும் எல்லாரும் வந்து அவரவருக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு உடனே ஓகே ஒரு கால் போடு பிரம்மாவுக்குங்கிறா. தேவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மாவுக்கு தானே சொல்றா. அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் பிரதியாக இருக்கார். அப்படி இருந்த பொழுதிலும் யோகம் நிபுணம் ஆஸ்தாய சமாஹிதா அபி நன்கு யோக நிலையில் இருந்த பொழுதிலும் சித்தவருத்தி நிரோதா அல்லது தாரணா தியான சமாதி நிலைமையில இருந்துட்டு இருந்தது கூட சமாஹிதா சன்னு சித்த ஐகாகிரியத்துடன் இருந்தா கூட தம் அந்த புருஷனை அந்த பரம்பொருளை நான் அத்தியகச்சம் நான் புரிஞ்சுக்கல. ஏன்னா யதா ஆத்ம சம்பவகாங்கிற ரீசனிங் இங்க என்ன ஆத்மனஹா சம்பவஹா ஜன்ம ஜன்மங்கிறது தன்னுடைய பிறப்பிடமாக இருப்பவர் அவர். சோ தனக்கு காரணமாக இருப்பவர் அவர்தாங்கிற காரணத்தினால தமேவ நஜ்ஞாதவான் அவரை என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னால எனக்கு வந்து பிறப்பிடமாக இருக்கும் பொழுதே அவரை வந்து முழுமையாக எனக்கு சொல்ல முடியல. அப்போ மத்தவாளை பத்தி நான் என்னன்னு சொல்றது? வேதங்கள் தெரியும், சர்வ வாங்மயமும் இருக்கு, எங்கிட்ட தபோமயமும் இருக்கு, எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ணவள் எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் தட் நான் வந்து வசதிங்கிறா. ஏன்னா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கேன். ஆஸ்தாய யோகம் யோக நிலையில வேற இருந்துட்டு இருக்கேன். ஏகாகிர சித்தத்துடன் இருக்கும் பொழுதும் என்னால அவர் என்னுடைய ஆத்ம சம்பவகா என எனக்கும் ஒரு பிறப்பிடமாக அவர் இருக்கார். அது உங்களுக்கு வந்து ஏதச்சு திருத்தீய ஸ்கந்தே பத்மோத்பவே வக்ஷியதேங்கிறச்சு இந்த திருத்தீய ஸ்கந்தத்துல வந்து 8வது சாப்டர் முழுக்க பிரம்மாவனுடைய ஒரு உற்பத்தியை வர்ணிக்கிறது. அதுல வந்து 15வது ஸ்லோகம் பார்த்தோம்னா தல்லோக பத்மம் சௌ ஏவ விஷ்ணுஹு பிராவீவிஷத் சர்வகுணாவபாசம் தஸ்மின் ஸ்வயம் வேதமயோ விதாதா ஸ்வயம்புவம் யம் ஸ்ம வதந்தி சோ அபூத் அப்படின்னு இருக்கு. வேதமயமாக இருக்கக்கூடிய பிரம்மா எப்படி வந்தார்னா அந்த உலகத்துல ஒரு பத்மத்தை உண்டாக்கினார். விஷ்ணு தானே அதுக்குள் நுழைந்தார், தானே மாறினார் பிரம்மாவாக. அப்படி இருந்த பொழுதிலும் இந்த பிரம்மா மனசுல தியானம் பண்ணா கூட அந்த பகவானை பத்தி தெரியலன்னு சொல்றாருங்க. அந்த அந்த பரம்பொருளினுடைய ஒரு ஒரு ஆதிக்கியத்தை சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிற ஸ்லோகங்கள். சோகம் சமாம்நாயமய தபோமயா பிரஜாபதீனாம் அபிவந்திதஃ பதிஹி ஆஸ்தாய யோகம் நிபுணம் சமாஹிதஹ தம் நாத்யகச்சம் யத ஆத்மசம்பவஹ. அடுத்தது நதோ அஸ்மி அஹம் தச்சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம் யோகி ஆத்மமாயா விபவம் ஸ்ம பர்யகாத் यथा नभः स्वान्तम् अथ अपरे कुतः इदला வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல தான் இது வந்து தெரியுது அவராலியே அவருடைய ஒரு எல்லையே பார்க்க முடியலங்கறார் இந்த ஸ்லோகத்துல அவன் பரம்பொருள் என்னால பார்க்க முடியலங்கிறது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் என்னாலயே முடியலன்னா மற்றவரால எப்படி முடியும் திமுத அன்யே அப்படினு ஒண்ணு அடுத்து இப்போ பகவானாலியே அவருடைய எல்லை என்னங்கிறது அவருக்கு தெரியாது ஏன்னா புதுசு புதுசா வந்துட்டும் இருக்கு அண்ட் எவ்வளவு தூரம் அவருடைய ஒரு எக்ஸ்பான்ஷன்ங்கிறது தெரியாது அன்லிமிட்டெட் அப்படி இருக்கும் பொழுது நான் எங்க இருந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறார் பிரம்மா அதுதான் இங்க நாதோஸ்மி அகம் தத் சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம் योहि आत्ममाया विभवं स्मपर्यगात् यथा नभः स्वान्तम् अथ अपरे कुतः एग्जांपल வேற அது கொடுத்துறார் ஆகாசமானது எப்படி தன்னுடைய ஆந்தம் நபஹ यथा यथा எவ்வாறு நபஹ ஆகாசமானது ஸ்வ அந்தம் தன்னுடைய அந்தம் தன்னுடைய முடிவை அறிவதில்லையோ அதுபோல இங்க அந்த பகவானும் ஆத்மமாயா விபவம் தன்னுடைய மாயைங்கிற ஒரு செல்வம் அந்த செல்வத்தை கொண்டவராக இருப்பதனால் அவருக்கு வந்து தன்னுடைய ஒரு முடிவையே அவர் வந்து பார்க்கல பரியகாத் ந அகாத்னு அர்த்தம் அந்த இடத்துல பரிங்கிறத வந்து நிஷேத வாக்கியமா போடுறார் ஒவ்வொரு இதுவா பார்த்துருவோம் சோ அகம் தச்சரணம் நதோ அஸ்மி அகம் நான் தச்சரணம் அந்த பகவானுடைய சரணத்தை நதஹா அஸ்மி அதை வணங்கினவனாக இருக்கிறேன் யாரு அந்த சரணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா சமீயுஷாம் பவச்சிதம் சமீயுஷாம் பக்தர்கள் பக்தர்களினுடைய ஒரு பவ சம்சாரம் அந்த சம்சாரத்தை சித்து போக்கக்கூடியதாக இருக்கு சமீயுஷாம் அங்கரிச்சு சமீபம் அவருடைய சரணாகதி அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ சரணாகதானாம் சமீயுஷாம் சரணாகதானாம் பவச்சிதம் சம்சார நிவர்த்தகம் அவர்களுடைய அந்த சம்சாரம் அல்லாது கர்த்திருவம் போக்திருவம்ங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து போக்கக்கூடியதாக இருக்கு அந்த திருவடி மேலும் ஸ்வஸ்தி அயனம் ஸ்வஸ்தி மங்களம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்ல இல்ல ஸ்வஸ்தி அயனம்ங்கிறச்சு அயனம்ங்கிறது உங்களுக்கு வந்து போக்குன்னு அர்த்தம் நல்ல ஒரு போக்கிடமாக இருக்கு அப்படின்னா நன்கு சேவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடியது சுசேவியம்ங்கிறது சுமங்கலம்ங்கிறது தான் நல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இட் இஸ் த மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் திங் சரணம் அந்த சரணத்தை வணங்கினவனாக இருக்கிறேன் அப்படின்னு பிரம்மா இங்க வந்து பரம்பொருளை பத்தி சொல்றார் சோ சமீயுஷாம் பக்தர்களான சரணாகதி அடைந்தவர்களான ஜனங்களினுடைய பவச்சிதம் சம்சாரத்தை அழிப்பவரும் அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி அயனம் க்ஷேமத்திற்கு இருப்பிடமாக இருப்பவர் சுமங்கலம் மிக மங்களமானதுமான தச்சரணம் அந்த பரமாத்மாவினுடைய சரணத்தை அகம் நதஹா அஸ்மி நான் வணங்கினவனாக இருக்கிறேன் யோகி எந்த ஒரு பரமாத்மாவானவர் ஆத்ம மாயா விபவம் தனது மாயையினுடைய அந்த விபவம் விஸ்தாரம் அதை பரியகாத்ம பரியகாத்மங்கிறது வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெக்யூலியர் யூசேஜ் தான் அது பரியகாத்மங்கிறது அறியவில்லையோ அப்படிங்கிற அந்த ஸ்மங்கிறது ஆக்சுவலி பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறதுக்காக வரல அறியவில்லையே கலுங்கிற அர்த்தத்துல அந்த ஸ்மாவை சொல்றார் இல்லைன்னா அந்த ஸ்மா வந்து ஒட்டி வராது பரியகாத்துங்கிறதே அகாத்துங்கிறதே உங்களுக்கு லுங்கு அதுல பரி சேர்த்திருக்கார் பரிசப்தா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கூறுறதுக்காக இருக்கு வியாக்கியானத்தை பார்த்துடலாம் சோ ததோ அச்சிந்திய மகிமத்வேன ஞாதவான் அஸ்மி இதி கிமுத கைமுதிக நியாயேன சோ அச்சிந்திய மகிமத்வேன ஞாதவான் அப்படின்னா அவர் வந்து எண்ண முடியாத ஒரு மகிமை கொண்டவராக நான் பார்த்திருக்கேன் சோ அவருடைய சரணத்தை நான் வணங்கியிருக்கேங்கிறச்சு எவ்வளவு தூரம் வாட் இஸ் தி எக்ஸ்டென்ட் டு விச் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பரம்பொருளை வந்து அப்படி எப்படி புரிஞ்சுட்டு இருக்காருன்னா இவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை போக்குவர் எனக்கு வந்து ஒரு ஒரு அடைக்கலம் வேணும்னா அதுக்கு வந்து உகந்ததாக இருக்கக்கூடிய சரணம் சுமங்கலம் எனக்கு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு எல்லாமே எனக்கு எனக்குன்னு அங்க நம்ம வந்து ஒரு இதை போட்டுட்டே வரோம் அவருடைய மகிமை என்னங்கிறது இங்க தெரியல நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறச்சே பிரம்மாங்கிறது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தேன்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த பகவத் சரணம்ங்கிறது நான் அண்டக்கூடியதாக இருக்கு ஏன்னா என்னுடைய ஒரு கஷ்டங்கள் போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிம் அவருடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ பார்த்தோம்னா ஆத்ம மாயா விபவம் ஸ்வ மாயா விஸ்தாரம் யஹா ஸ்வயமபி பர்யகாத். யார் அவருடைய மாயா விஸ்தாரம் மாயையினுடைய ஒரு இது பிரசாரம் இருக்கு, அதனுடைய ஒரு எவ்வளவு தூரம் எக்ஸ்பேன்ஸ் இருக்குங்கிறத பத்தி எவரால தெரிஞ்சுக்க முடியலையோ அவராலேயே அவருடைய ஒரு மாயா விஸ்தாரத்தை தெரிஞ்சுக்க முடியல. இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லிமிட்ஸ். ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நம்மளே நம்மளுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும், நம்ம வந்து நினைக்கிறது என்ன, இந்த ஒரு புஸ்தகம் வரைக்கும் தான் என்னால படிக்க முடியும், எனக்கு இந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் எனக்கு புரியவே புரியல. ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம வந்து ஒரு 5 வயசு குழந்தை இப்பதான் வந்து அடிஷன் ஆரம்பிக்கிறதுங்கிறச்சே கால்குலஸை கொண்டு போய் கொடுத்து உன்னால புரிஞ்சுக்க முடியுமான்னா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் போக 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 அந்த பிரெயின்ல ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆறுது, அதுக்கு அதாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு 11th grade வரைச்சே புரிஞ்சுக்கிறது. அப்போ வென் ஒருத்தருக்கும் அவரவருடைய ஒரு கெப்பாசிட்டிங்கிறதே புரிஞ்சுக்க முடியல விதின் அவர் லிமிட்டெட் ஃப்ரேம்வொர்க். அததான் இங்க வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரேம்வொர்க் வச்சுட்டு இருக்கிற அவருக்கு எப்படி முடியும் அதால, இல்லையா? அவர் வந்து வெறும் ஒரு ஒரு பாதோ அஸ்ய விஸ்வாபூதானி தானே, ஒரு அம்சத்தினாலதானே இந்த ஒரு 3 லோகத்துல இருக்கார். திரிபாதோ அஸ்ய அமிர்தம் திவி திருபாத் ஊர்துவம் உதைத் புருஷகான்னு வேற சொல்லிட்டாரு, அதையும் தாண்டினா இருக்காருன்னுட்டு. அப்போ 1/4 3/4 அதையும் தாண்டி வேற இருக்காருங்கறச்சு உங்களுக்கு அந்த அன்லிமிட்டெட் ஒரு ஒரு இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து விடுறதோ இல்லையோ அந்த இடத்துல. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாரு, ஆத்ம மாயா விபவம் தன்னுடைய மாயையினுடைய ஒரு எல்லையை பரியகாத், அதாவது ந அகாத் இத்தியர்த்தே பரியகாத்னு போட்டிருக்கார். பரிசப்தா நிஷேதா ஏதாவான் இது ஞாதவான் ஏகாம்சேன ஸ்திதான். இந்த உலகம் வந்து அவ்வளவுதானே, திருப்பா பாதோசிய விஸ்வாபூதானி, இவ்வளவுதான் எனக்கு என்னுடைய மகிமைன்னு அவராலேயே புரிஞ்சுக்க முடியல. அப்ப அவரே குதஹா ஜானியுகு, மற்றவர்களுக்கு எப்படி புரிய போறது? தஸ்ய சரணம் நதோஸ்மி, அது அட்ஜெக்டிவ் போடுறதே ஒரு ஒரு வேல்யூ இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல. அந்த திருவடியை நான் நமஸ்காரம் செய்கிறேன். நனு சர்வஜ்ஞ கதம் ந ஜானாதி அந்த அபாவாத் இதி திருஷ்டாந்தேன ஆக. இல்ல அவர் சர்வஜன்னு சொல்லிட்டோம்னா சர்வம்ங்கிறதுல அவருடைய மாயை விஸ்தரம்ங்கிறதும் இன்க்ளூடடா இல்லையா? இது ஒரு இது மாதிரி ஆயிடுறது, பாரடாக்ஸ் அங்க ஆயிடுறது. எப்படி அவருடைய ஒரு மாயையும் அங்க இன்க்ளூடட், சர்வம் ஜானாதின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறச்ச என்ன எல்லாம் தெரியும்? இட் இஸ் தென் வேற இஸ் அவராலேயே தெரிஞ்சுக்க முடியலன்னு வேற சொல்றோம். இது கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும். சர்வஜ்ஞத்துவம்னு சொல்லிட்டோம்னா அந்த சர்வஜனாக இருக்கக்கூடிய புருஷனுக்கு கதம் ஸ்வசைவ அந்தம் ந ஜானாதி, எப்படி அப்படி முடியும்? அதுக்குதான் எக்ஸாம்பிளை கொடுக்கிறார். யதா ஸ்வஸ்ய அந்தம் நபஹ ந ஆப்னோதி தத்வதுங்கிறார். கன்வின்சிங்கா இல்ல, பட் மேபி இருக்கலாமோ. அதாவது ஆகாசம்னு எடுத்துட்டோம்னா ஆகாசமே அதனுடைய எல்லை வரையில் அது எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்குங்கிறது சொல்ல முடியாது. அதாவது புதுசா ஒரு ஒரு அனதர் ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதையும் வியாபிச்சு அதையும் சரவுண்ட் பண்ணி இருந்துட்டு இருக்கு. ஆஸ் அண்ட் வென் அதுதான் அங்க அந்த அன்லிமிட்டட்னஸ் டு த to things that are being createdங்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ஆகாசமும் தன்னுடைய எல்லையை எவ்வாறு புரிஞ்சுக்க முடியலையோ அல்லது எல்லை வரையில் அதால போக முடியலையோ அது போல அப்படிங்கிற நஹி க புஷ்ப அதர்சனம் சார்வஜ்ஞம் விஹந்தி. அது எதுக்குன்னா ஆகாசத்துல ஒரு புஷ்பம் இருக்கு, ஆகாச புஷ்பம்ங்கிறது கிடையாது, அது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட். அதே போல இப்போ வந்து இந்த கொம்பு முயல் கொம்புங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ட், க புஷ்பம்ங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ட், அது வந்து உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சர்வஜ்ஞத்துவம்ங்கிறது வரும் சித்திக்கும் இல்லையா? ஆகாசத்துல வந்து ஒரு புஷ்பம் மேபி நாளைக்கு யாராவது ஒருத்தர் இன்வென்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணி பண்ணுவாளோ என்னமோ ஆருக்கண்டா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பாக்குறதுக்கு வந்து புஷ்பம் மாதிரி இருக்கு அது போய் ஆகாச புஷ்பம்னு சொல்றாளோ என்னமோ, இல்ல நாளைக்கு வந்து கிராஸ் பிரீட்ல ஒரு முயலுக்கு வந்து கொம்பு வருமோ என்னமோ தெரியாது நமக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு முயல் கொம்புங்கிறது அசித்தம், அது கிடையாது. அப்போ அது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒருத்தரை நம்ம வந்து கிண்டல் அடிக்க முடியும் அதுக்காக? அப்ப எப்படி நீ வந்து சர்வஜ்ஞன்னு சொல்லிக்க முடியும்? சர்வஜ்ஞனா இருக்கிறவனுக்கு ஒரு முயல் கொம்பு கூட தெரியலன்னா எப்படி? அந்த மாதிரி இருக்கு இந்த பேச்சுங்கிறார். இது வந்து அதாவது எப்படி ஒட்டி வருதுன்னா வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இன்ஃபினிட் பவர் இருக்கக்கூடியவருக்கு அவருடைய எல்லையே எதுன்னு தெரியாது. அதுதான் அங்க எந்த இடத்துல எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்டுக்கே வரல அவருக்கு. அந்த ஒரு மனசுல அவருக்கு அந்த கான்செப்ட் இல்லை. அப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர இத அதனால அவருடைய சர்வத்தியத்துவத்துக்கு ஒரு ஒரு இழுக்குங்கிறத சொல்ல முடியாது. ததாச்ச வக்ஷியதி பின்னாடி இத சொல்றார். இது ஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல 87வது சாப்டர்ல இந்த கொட்டேஷன் இருக்கு. 41வது ஸ்லோகம் 41st द्युपतयः एव ते न ययुः अन्तम् अन्ततया त्वमपि यत् अन्तरण्ड நிச்சயாக நனு சாவரணாக. ஏன்னா ஒவ்வொரு அண்டத்துல இருக்கக்கூடிய நிச்சயாக சமூகங்கள் எல்லாமே ச ஆவரணாக அதனுடைய ஆவரணங்களுடன் கூட பலவிதமாக மாறிண்டே இருக்கு. உலகத்துல ஒவ்வொரு விஷயங்களும் மாறிண்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது துவமபி அந்ததையா அனந்ததையா எல்லையில்லாத ஒரு காரணத்தினால துவமபி ஒன்னாலையும் அதை புரிஞ்சுக்க முடியல. தியூபதையா அபி ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்களின் தேவ பதி தேவேந்திரர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ முக்கியமானவர்கள் அவர்களால் கூட தே அந்தம் ந யயுகு உன்னுடைய எல்லையை அடையவில்லை. அதாவது ந யயுகுன்னு புரியல, அவளுக்கும் புரிஞ்சுக்க முடியல, ஒன்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அனந்தம். ஸ்ருதிஷ்ட இதுக்கு ஸ்ருதி வாக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். யஹ அஸ்ய அத்யக்ஷ பரமே வியோமன்னு சஹ அங்க வேத யதிவா ந வேத. இது நாசதீய சுக்தத்துல இருக்கக்கூடியது. எவர் ஒருவர் அஸ்ய அத்தியக்ஷா அஸ்யன இந்த பிரம்மாண்டத்தினுடைய அத்தியக்ஷா அந்தர்யாமியா இருந்துருக்கார் அல்லது பதியாக இருந்துருக்கார் க்ஷேத்ரஜனா இருந்துருக்காருன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பரம்பொருள்னு எடுத்துக்கிறோம். அந்த அத்தியக்ஷா எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கார், சாட்சி சைதன்யமாவும் இருந்துன்னு தான் இருக்கார். பரமே வியோமனி ஸ்திதா இந்த ஒரு ஆகாசத்துல இருந்துருக்கார் அவர். அந்த ஆகாசத்துல இருப்பவரான அந்த பரம்பொருள் வேத எதிவான வேத அவருக்கு தெரியுமோ இல்ல தெரியாதோ அப்படின்னுட்டு இப்படி விடுறது அந்த நாசைதிய சுத்தம். அதாவது அந்த இடத்துல அனந்தம்ங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வரதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றார். அவராலேயே புரிஞ்சுக்க முடியலங்கும் பொழுது நம்ம இத்தினோண்டு ஒரு லிமிட்டட் புத்தியை வச்சுட்டு இந்த ஃபேக்கல்ட்டியை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் இல்லையா. அதனால்தான் அதை சொல்லவும் முடியாது. அது அனிர்வச்சனீயமாகவும் ஆயிடுறது. வாங் மனசா அகோச்சரம்னு சொல்றோம். நதோ அஸ்மி அஹம் தச்சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம் யோகி ஆத்ம மாயா விபவம் ஸ்ம பர்யகாத் யதா நபஹ ஸ்வ அந்தம் அத அபரே குதஹ. அத அப்படி இருக்கும் பொழுது குதஹ அபரே மற்றவர்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அந்த ஒரு பரம்பொருளனுடைய ஒரு சக்தியை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யஸ்யாவதார கர்மாணி காயந்தி அஸ்மதாதய நயம் விதந்தி தத்வேன தஸ்மை பகவதே நமஹ. நம்ம ஏதோ அவருடைய அவதாரத்தை எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. எஸ்ய எந்த பரம்பொருளினுடைய அவதார கர்மாணி அவதாரம் அவருடைய அவதாரம் எடுத்தது அதனுடைய செயல்கள் இவைகள் எல்லாவற்றையும் அஸ்மதாதயா நம் போல் இருக்கக்கூடியவர்கள். நாரதரும் அதை தானே சொல்லிட்டு உலகம் உலகமா அவர் போயிட்டு வந்துருக்கார். சோ அஸ்மதாதயா நம் போல் இருக்கக்கூடிய லிமிட்டட் பீப்புள் பிரம்மா நாரதர் கான்வர்சேஷனை யோசிச்சு பார்க்கணும் இங்க. அதாவது பேசுறவர் சொல்றவர் பிரம்மா, கேட்கிறவர் நாரதர். இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்ன? பரம்பொருளனுடைய அவதார கர்மாக்களை நம்ம பாடுறோமே தவிர ந எம் விதந்தி தத்துவேன அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை முழுமையாக நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏதோ மேலோட்டமா அவரோட சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். தஸ்மை பகவதே நமஹ அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம், பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம். சிம்பிள் தான் இந்த ஸ்லோகம். நானு சர்வே அபிதம் வர்ணயந்தஹ திருஷ்யந்தே அவதாரிக்க அழகா சொல்றார். அவரை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல, அவருக்கே அவருடைய எல்லை தெரியல, எல்லாம் இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா இப்ப நானும் தானே சொல்றேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றோம் இல்லையோ பகவானை பத்தி. அது மாதிரி எத்தனையோ பேர் வர்ணிச்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு அவரவர் சக்திக்கு ஏத்த மாதிரி அவரவர்கள் கூறுகிறார்கள் அவ்வளவுதான். அதுல வந்து இவா பெட்டர் அவா பெட்டர் இவா வந்து மட்டம் அவ மட்டம் இவா வந்து இன்னும் வசதியா சொல்ற எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அவரவருடைய ஒரு சம்ஸ்கார விஷயத்துக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு போறா. எல்லாரும் அதனால வந்து அவரை முழுமையாக புரிஞ்சுட்டாங்கிறதே கிடையாது. உள்ளதை ஏதோ தெரிஞ்சத சொல்றா, உள்ளதை சொல்றா, அவ்வளவுதான். ஆனா அவன் மனசா வாச்சா அகோச்சரா எம் ந விதந்தி தத்துவேன எஸ்ய யாருடைய எந்த பரம்பொருளினுடைய அவதார கர்மாணி அவதாரங்களை அஸ்மதாதயா காயந்தி ஹி பாடுகிறார்களோ யம் ச எவரை தத்துவேன முழுமையாக ந விதந்தி ஹி புரியலையோ தஸ்மை பகவதே நமஹ அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம். சயேஷ ஆத்ய புருஷஹ கல்பே கல்பே சிருஜதி அஜஹ ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சையச்சதி ச பாதி ச சயேஷ ஆத்யா புருஷா. இந்த புருஷா புருஷ ரூபம்தான் முதல்ல அவருக்கு அவதாரம். அதாவது சக்தியுடன் கூடி இருக்கும் அந்த ஒரு நிலைதான் உங்களுக்கு முதல் அவதாரம். ஆத்ய புருஷான்னு அவரை தான் சொல்றோம். அவர் என்ன பண்றார்? கல்பே கல்பே ஒவ்வொரு கல்பத்திலும் ஆரம்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு கல்பம் யுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றார்? அஜஹா பூத்வா அவருக்கு பிறப்பு கிடையாது. பல விஷயங்களை அவர் வந்து சிருஷ்டிக்கிறார். சையச்சதி சம்ஹாரம் பண்றார். பாதி அது இருக்கும் பொழுது அதை ரட்சிக்கிறார். எப்படி அப்படின்னா ஆத்மா சஹா ஆத்ய புருஷா அஜஹா ஆத்மா இது எல்லாமே அவருக்கு அட்ஜெக்டிவ். சோ சஹா அந்த ஏஷஹா அந்தங்கிறது இந்த இதாவது இப்ப நம்ம நமக்கு எதிர்க்க தோன்றுகின்றன்னா எல்லா இடத்துலயும் அவராகதான் பாக்குறார். சர்வவியாபியாக பிரம்மா அங்க பார்க்கும் பொழுது பார்க்கும் காரணத்தினால ஏஷகான்னு பக்கத்துல இருக்கக்கூடியவரை சொல்றார். சஹாங்கரிச்சு நம்ம பரம்பொருள்னு சொல்லி யாருடைய எல்லைய பார்க்க முடியலையோ அப்பேற்பட்ட எனக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ச ஏஷஹா ஆத்யஹா அவர்தான் முதன்மையாக இருக்கக்கூடிய பகவான். ஆத்யஹா பகவான். அதுக்கப்புறம் யஹ புருஷாவதாரஹா புருஷஹா சன்னு சிருஷ்டியாதி கரோதி சிருஷ்டி முதலிய விஷயங்களை செய்கிறார். எப்படி? ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம். இங்க வந்து கர்த்தா அதிகரணம் சாதனம் கர்ம ஸ்வயமேவ அப்படின்னு ஒரு இதுவா சொல்லிட்டார். கர்த்தான என்ன? யாரு இந்த இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டி ஸ்திதி கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஆத்மா. அவர்தான் பரம்பொருள். எங்கு இத வந்து சிருஷ்டி செய்யறார்? ஒரு இடத்துல பண்ணணுமோ இல்லையோ, ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா அதுக்கு ஒரு அதிகரணம் வேணும். அதுவும் ஆத்மனி தன்னிலேயே அவர் வந்து செய்கிறார். எதை வைத்து கொண்டு செய்கிறார்? இப்போ ஒரு கோயவன் வந்து ஒரு பானையை செய்யறான்னா அவன் மண்ணுங்கிற ஒரு உபாதான காரணத்தை எடுத்துக்கிறான். அல்லது அதுக்கு வந்து ஒரு ஒரு சக்கரம் தண்டம்னு சொல்லி அதை வச்சுட்டு சுத்தறதுக்கோ தன்னுடைய கையோ எதையோ ஒண்ணுதான் அவன் உபயோகப்படுத்துறான். அந்த மாதிரி ஒரு கரணம்ங்கிறது இங்க என்னன்னா தானே கரணம் ஆத்மனா ஏவ. இது மாதிரி இந்த லூதா தந்து மாதிரி ஒரு சிலந்தி பூச்சி எப்படி தன்னையே வந்து தன்னுடைய ஒரு பாகமாக தன்னுடைய ஒரு அம்சமாக அதனுடைய ஒரு லிக்விடையே எடுத்து அது அதனுடன் கோர்த்ததாக தான் அதை வந்து கட்டுறது அந்த இதையும். ஏன்னா நீங்க அந்த பார்த்தேன்னா எங்கேயாவது அந்த த்ரெட் இருந்ததுன்னா அந்த வெப் இருந்ததுன்னா அதை பிடிச்சா அது ஓரத்துல அந்த சிலந்தி பூச்சி இருந்துட்டு இருக்கும். அதுதான் அதுக்கு அதிகரணமாவும் ஆகிறது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ ஆத்மனி. அடுத்தது ஆத்மனா தன்னை கொண்டே தானே வந்து அங்க சாதனமாகவும் இருக்கு. எதை சிருஷ்டி பண்றது அப்படின்னா ஆத்மானம் சிருஜதிங்கிறார். அங்க அங்க வித்தியாசப்படும். அது வந்து உங்களுக்கு இங்க வந்து என்னன்னா ஆத்மானம் சிருஜத்தின்னா தானாகவேதான் எல்லாத்தையும் தன்னையே சிருஷ்டி செய்கிறார். அதுதான் கர்ம. அதுதான் செயலாகவும் இருக்கு, காரியபூதமாகவும் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. அதனால ஏகமேவ அத்விதீயம் பிரம்மங்கிறதுக்கு வருது இவ்வளவு தூரம். சோ அதே சிருஷ்டியும் பண்ணி அவரே வந்து அதை பாத்தி பாலனமும் செய்கிறார். புருஷாவதாரா சிருஷ்டியாதி நீச்ச கர்மாணி இது சங்கேப உக்தி. இது ரொம்ப சுருக்கமா ஒரு பெரிய வேதாந்தத்தை திருமூண்டுக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆத்மா ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சையச்சதிச்ச பாத்திச்ச. அதுக்குள்ளேயே வந்து சம்ஹாரம் இழுத்துக்கவும் இழுத்துண்டுறார் தன்னுள்ள. சோ ஏஷா ஆத்ய புருஷா கல்பே கல்பே சிருஜத்யஜா ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சையச்சதி ச பாதி ச. சையச்சதினா சம்ஹாரஹ. சோ லயஹ ओके आ सृजति संयच्छति पाति அந்த மூணு ஆமா மூணுமே வந்துருதுங்க சரியா பவத் பவச்சிதம்னா பவ + சிதம்மா சோ பவங்கிறது வந்து நடுல அந்த சேதுக்கு வராது உங்களுக்கு அந்த சூத்திரம் சேதுக்கு that's what I was thinking என்னன்னா பவத் தகாரயுக்த பவத்வா अन्यथा भव न न न भवः इति संसारः भवं छिनत्ति इति भव छिद् அதுல நடுவுல அந்த லட்சுமி ఛాయా மாதிரி உங்களுக்கு அந்த சேதுக்தானே யா யா சே யா சே சேதுக் கரெக்ட் சேதுக் சகாரே பரே துக் ஆகமஹ ஸ்யாத் தத்ர தகாரस्य சகாரः पुनः ஸ்தோஷ்சுனாஷ்சு ஹோயதி தஸ்பரம் and then angye in that same the previous word was samiyusham right samiyusham I was trying to find the breakup of that but I couldn't so samyak yati ईयतेवा अदेना वो इन गतवा हाँ इन गतव धातु ओहो सम्यक ईयते इति समीयुषः इति ओके ओके समीकस्ति समीयुहु नोनर्कला पदम समीयुहु इति समीयुष्ंगरददा अदोड इदु प्रातिपदिकम सो समीयुष समीयुषौ समीयुषः उपेयिवांसम அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ட் நினைக்கிறேன் like okay yeah got it something like that enak takkana da na note panikla maybe I'll check it padam iti shakaranta padam okay and all the samiyushamna shashti bahuvachanatva yeah I mean the dhatu prayogas are when we read this right it's pretty we come across dhatus we don't use correct often right sanyachati in the I didn't encounter in the meaning of samhara yachati is common ha so samyachati na andarthala samyamaha na vachonalya yachati samyak yachati so sarvam tasmai or tasmin samyak gacchanti right okay. even the previous yeah even to go to the pariyagat kuda is something apariya vandu nishedharthama use panni inda dhatu iruke it is also a very peculiar usage I have not found any other idu avyaya koshathula thedinalum parikku vandu varjanengra artham irukku pariharaha iti vadamaschete तत्र परिहारः इति परि शब्दस्य तत्र निषेधः वर्जनम् इत्येव अर्थः भवति बट देन निषेधे कंप्लीटली पर्यगात न अगात அப்படிங்கற அர்த்தத்திலயே I have not seen that ओहो अत्र तु न अगातिति तस्मात् तस्य सीमाम् अतिरिच्य गच्छति इति हां तुम शक्यते वा yes yes அதனால தான் த்ரிபாத் ஊர்ध्वம் உதயத் புருஷஹான்னு இருக்கு இல்லையா அத இன்டிகேட் பண்றதுங்க तोड़ नृतिकरणिके वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे